வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாங்கள் சைஸ் நூடுல்ஸ் வச்சு சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது இந்த சைஸ் நூடுல்ஸை அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அந்த கொதிலையே போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. இது சைஸ் நூடுல்ஸ் ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் என்னென்னா ஐஸ் வாட்டர் ஊற்றணும். ஏன்னா இந்த ஐஸ் வாட்டர் எதுக்காகனா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உதிரி உதிரியாக பொல பொலன்னு வரும். அதுக்காக ஐஸ் வாட்டர் ஊற்றி இந்த ஐஸ் வாட்டர் ஊற்றுனதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன பண்ணால் அதையும் வடித்து ஒரு ஓரமாக எடுத்து இப்போ வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி, எலும்பு இல்லாமல் வாங்கி இதை நான் ஃப்ரை பண்ணுறேன். நான் டீப் ஃப்ரை பண்ணலை, ஏன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ப்ளஸ்ஸு இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வெறும் தவாலே வந்து சும்மா வறுத்து மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வறுத்து என்ன பண்ணிட்டால் பிச்சும் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பக்கம் சைடாக வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வெந்து அது ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் வெந்து அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா முட்டை ஒரு 2 முட்டை போல் என்ன பண்ண பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கேன். எப்பவுமே நான் முட்டையை டேரெக்டாக போட மாட்டேன், ஏன்னா ஸ்மெல் வரும், அது பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே ஒரு தனியாக செஞ்சு வச்சுட்டு தான் இதில் ஆட் பண்ணுவேன். இப்போ ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்குமே கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கலாம், அந்த முட்டை பொடி மாசை இதில் ஆட் பண்ணிக்கங்க. அதையும் ஒரு கலர் கலரிக்குங்க. ஆல்ரெடி வெந்தது, அதனால் கொஞ்சம் கலர்னால் போதும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வதங்கி முடித்ததுமே சிக்கன் நான் பிச்சு வச்சுருக்கேன், அது ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கிறேன். இதை நான் எல்லாத்தையும் மொத்தமாக செய்யலை, ஏன்னா இது 10 பாக்கெட்டு சைன்ஸ் உண்டு, அதனால் நான் மொத்தமாக போடலை. இதை நான் 3 டைமாக செய்கிறேன், அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கேரட்டு பீன்ஸு கோஸு இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினா போதும், ஏன்னா நான் எல்லாம் சாப்பரில் நல்லா ஃபைனாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ என்ன பண்ண, நம்ம வேக வச்சுருக்க மேகியை வந்து இதுக்கு முன்னாடி உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு கலரி கலரி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளவோ காசு கொடுத்து வெளியே வாங்குகிறோம், 100-120 அப்படின்னு விற்கிறாங்க ஒரு பிளேட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நானும் என் குழந்தைங்களாம் காலை டிஃபனாக இதை செஞ்சு கொடுத்தேன் நான். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மேகி, நம்ம அவிச்சு வச்ச மேகியை வந்து இதில் கலந்துக்கலாம். நூடுல்ஸை நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஆக்சுவலாக ட்ரையாகவே இருக்குது, கலங்க இது இதுவானாலே போதும். இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. டொமேட்டோ சாஸ் நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துங்க. இதெல்லாம் விலை கம்மி தான், நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம
ஏன்னா இப்போ ஸ்கூல் திறக்க போகுது, என்னடா செய்யலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அழாமல் அழகாக சாப்பிட்டு லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் செஞ்சாச்சு. இதே மாதிரி நான் மூணு டைம் செஞ்சு என் பசங்களுக்கு கொடுத்தேன். என் பசங்க என் பையன் எப்போவுமே சாப்பிடவே மாட்டான் இது. இது நல்லா இருக்குன்னு நான் அருமையாக சாப்பிட்டான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.